சின்ன ஒரு வார்த்தை, குயில் ஹக், நீ உண்மையே சொல்லு. வலோகான முர்ரா, அது கசப்பாக இருந்தாலும். இப்போ உண்மைங்கிறது என்றைக்குமே கசப்பாக தான் இருக்கும், அதனால்தான் மக்கள் அது பேச தயங்குறாங்க. ஆனால் பொய்யை பற்றி சொல்லும்படுற சூழல் அழகான விஷயத்தை சொன்னாங்க. என்ன பொய்யங்கிறது வந்து, அது வந்து உன்னுடைய உள்ளத்தில் அருவறுப்பை ஏற்படுத்தும், உனக்கு மன நிம்மதி அது கெடுத்து விடும். ஒரு பொய் சொன்னால் அதை சமாளிக்கிறதுக்கு அடுத்த பொய் சொல்லணும், அதை சமாளிக்கிறது அடுத்த பொய் சொல்லணும். ஒரு உண்மையை பேசிவிட்டால் அது நம்ம வந்து திரும்ப அது மாற்றி பேச வேண்டிய தேவையில்லை. அதை பேசியதை பற்றி யோசிச்சு துக்கம் இல்லாம நிலைமை ஏற்பட வேண்டிய தேவையில்லை. இப்ப பொய் பேசுறதுங்கிறது மனசுக்கு ராகத்தை ஏற்படுத்தும். அது வந்து நபிமார்கள் துவா செஞ்சிருக்கிறாங்க, எங்களுடைய நாவு வந்து உண்மை பேசக்கூடிய நாவாக அல்லாஹ் ஆக்கிவிடுங்கிறது நபிமார்களுடைய துவாவாக குர்ஆன்ல இருக்கு. லிசான உண்மை பேசக்கூடிய நாவா இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவை இதை கண்டிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூல்லா சொன்னாங்க, ஒரு மனுஷன் ஒரு பொய் முதல்ல சொல்லும் போது அது அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி ஏற்படுத்தும், அது அவனுக்கு வந்து ஒரு கஷ்டமா இருக்கும். அந்த ஒரு பொய் சொல்றது அவனுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா அதை அவனுக்கு பழக்கமாக கொண்டால் அவனுடைய உள்ளமே கருப்பாகி விட்ட பிறகு அது அவனுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, உண்மை பொய்க்கு என்ன வித்தியாசம் சொல்ல சொன்னாங்க, பொய்யங்கிறது தவறு என்பது அது நீ வந்து மக்கள் அதை தெரிஞ்சுக்கிறது, என்னோட உண்மையை தெரிஞ்சுக்கிறத நீ பயப்படுவே, உனக்கு ஒரு பயம் இருக்கும். உள்ளத்தில் அருவறுப்பு ஏற்படுத்தும், மக்கள் அதை எட்டி பார்ப்பது நீ வந்து பயப்படுவே. அதுதான் வந்து பொய் தவறான காரியங்களுக்குள்ள உதாரணம். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இதை தெளிவுபடுத்தினாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹஃபிழ்த்து மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமா யுரீபுக இலா மா லா யுரீபுக ஃபின்னஸ் ஸிதக துமானினத்துன் والكذب ரீபத்து. ரவாஹு துர்மதி ஃபகால ஹதீஸ் ஸஹீஹ். என்ன சொல்ற ரசூலுல்லாஹ், தாமா லா யுரீபுக மா யுரீபுக, உனக்கு வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய, உனக்கு அது வந்து கிளியர் ஆகல, அது வந்து நீ விட்டுடு. மாலா யுரீபுக், உனக்கு கிளியராக இருக்கிறத நீ பின்பற்று. அது வந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது இது இப்படிதாங்கிறத வந்து தெளிவா தெரிஞ்சு செய்யணும். அவர் செய்யறாங்க, இவர் செய்யறாங்க, அதனால நானும் செய்யறோங்கிற ஒரு டவுட்ல நீ செய்யக்கூடாது. அதுக்கு அடுத்து சொல்றாங்க, என்ன பொய்யங்கிறதுக்கு தான் இந்த சந்தேகம் ஏற்படும். நியாயம் சத்தியம் உண்மை என்பது சும்மா நீன, அது மன திருப்தியை அளிக்கக்கூடியது, மன நிம்மதி அளிக்கக்கூடியது. வல்கதி பொய் என்பது லீபத்துன், அது வந்து உனக்கு மனசுல வந்து அருவறுப்பையும் கவலையையும் ஏற்படுத்தக்கூடியது, சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா என்னென்ன கற்று தந்தாங்க என்பதை அபூ சுஃபியான் வந்து முதல் முதலாக ரசூலுல்லாஹுடைய தோழர்கள் எங்க போறாங்க, ரோமுடைய அதிபர்கிட்ட போகும் பொழுது அந்த ரோமுடைய அதிபர், அதே மாதிரி வந்து பேர்ஷியாங்கிற அந்த இன்னைக்குள்ள ஈரான் ஈராக் எல்லாம் சேர்ந்த பகுதி, அந்த அதிபர் கேட்கிறாங்க, முஹம்மது உங்களுக்கு என்ன கத்து தந்தாங்க? அபூ சுஃபியான் முன்னிலையிலே கேட்கிறாங்க என்ன கத்து தந்தாங்க. அப்போ அதுல வந்து அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்றாங்க, என்ன எங்களுக்கு கத்து தந்தாங்க, நீங்க அல்லாவுக்கு மட்டும் இபாதத்து செய்யணும், அவருடைய உரிமையை வந்து நீங்க யாருக்கு கொடுக்க கூடாது, உங்களுடைய பூர்வ உங்களுடைய முன்னாடி இருந்த உங்களுடைய தாய் தந்தை அவர்கள் எல்லாம் என்னென்ன கொள்கையில் இருந்தோ அதெல்லாம் விட்டு விடுங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு என்ன கத்து தந்தாங்க, தொழுகையே கத்து தந்தாங்க. அதற்கு அடுத்ததாக சத்தியம் பொய் சொல்லக்கூடாது என்றது எங்களுக்கு கத்து தந்தாங்க. அதே மாதிரி நியாயமான முறையில நடந்து கொள்ள வேண்டும் என்றும், குடும்ப உறவுகளை பேணிக்கொள்ள வேண்டும் என்பதும் எங்களுக்கு கத்து தந்தாங்க. இதை கேட்டு வந்து இந்த ஹிர்கல் என்று சொல்லக்கூடிய அன்னைக்குள்ள அதிபர் அசந்து போயிட்டாங்க. இதுல எதுவுமே மறக்கிறதுக்கு இல்லை, எல்லாமே மனுஷனுக்கு தேவையான நியாயமான விஷயம். அதை சொல்லி ஒரே ஒரு ஹதீஸ் கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் அவன் வந்து உள்ளத்தில் இருந்து நியாயமான முறையில அல்லாஹ்விடத்தில் ஒரு மனுஷன் என்ன கேட்கிறான், ஷஹாதத்தை கேட்கிறான், அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்துக்காக நான் போராடி அதில தியாகம் செய்து நான் ஷஹீதாக வேண்டும் என்பது எப்படி கேட்கிறான்,
உண்மையில அவன் அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டால் தேவையில்லாம ஒரு போர் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, அப்படி நான் என்னுடைய உயிர் தியாகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நான் பின்வாங்கி போகாமல் நான் அதுக்காக தியாகம் செய்வேன் என்று அந்த வாய்ப்பை எனக்கு தந்தருள வேண்டும் என்று ஒரு மனுஷன் துவா செய்து விட்ட பிறகு அவன் தன்னுடைய விருப்பிலே மௌத்தாகிவிட்டால் கூட அவனுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிமில் 1909 ஹதீஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் கேட்கிற அந்த துவாவில அவன் சத்தியமாக நியாயமாக தான் அதை கேட்கிறான். ஒரு ஒரு வார்த்தைக்காக அவன் கேட்கறது கிடையாது. எனக்கு ஒரு பொருளாதார வசதி வந்தால் அல்லாஹ் நான் இப்படிப்பட்ட ஒரு தானம், இப்படிப்பட்ட ஒரு நியாயத்தை, ஒரு காரியத்தை நான் செய்வேன் என்று அவன் நியாயமாக கேட்டான். அதில் அவன் உண்மையாளனாக இருந்தால், அவனுக்கு அந்த பொருளாதார வசதி வராமல் இருந்தாலும் கூட அவன் அந்த கேட்ட துவா வந்து உண்மையில இஹ்லாஸோடு அவன் கேட்டிருந்ததுனால அவனுக்கு என்ன கிடைச்சிருக்கும், அந்த நன்மையை அடைய முடியும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அது மாதிரி இஹ்லாஸான விஷயங்கள், இப்போ குர்ஆன் வந்து பொய்யிக்கு, பொய்யை வந்து உலகத்திலே உடைக்கப்பட்டதுக்கு குர்ஆன் ஒரு உதாரணத்தை சொல்லுது. பொய் வந்து உடைக்கப்படும், அது என்னைக்குமே நிக்காது, செல்லாது. அதுக்கு யாருடைய உதாரணத்தை குர்ஆன் சொல்லி தருது? யூசுப் நபியுடைய வரலாறு குர்ஆன் சொல்லி தருது. யூசுப் நபி மேல ஒரு அவதூறு கட்டப்பட்டது. ஒரு பெண்ணு, இவர் என்ன கற்பழிக்க வந்தார் அப்படின்னு கதறி அழுகிறாங்க, ஓடி மறைகிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணுடைய தவறான செயல் இருந்து. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது அந்த நியாயத்தை நிலைநாட்டுறதுக்கு யாருமே இல்லை. ஆனா அவர் உண்மையிலே உண்மையாளனாக இருந்தார், அவர் உண்மையாளனாக இருந்தார். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல அவருடைய அந்த உண்மையை அங்க நிலைநாட்டுறான். 12 அத்தியாயத்தினுடைய 27 வசனத்தில் இதை படிக்கிறான். அந்த இடத்துல ஒருத்தர் வர்றார், என்ன நடந்துச்சு கேட்கிறாங்க. அந்த பெண்மணி சொல்றாங்க, இவர் என்ன கற்பழிக்க வந்தாங்க, இப்படிப்பட்ட ஒரு செயல் இவர் செய்யலாமா அப்படி கதறி அழுகிறாங்க. உடனே அவர் ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க, இன்கான கமீசகு குத்தமின் குபுலின் என்று சொல்லி அந்த ஆயத்தை ஆரம்பிக்கும். அவருடைய வாடை முன்வசத்தில் இருந்து முன்பகுதியில் இருந்து கிழிஞ்சிருந்தால் அந்த பொண்ணு சொன்னதுதான் உண்மை. அவர் வந்து அவளை பிடிக்க போயிருக்கிறார் என்று பொருள். வைன்கான கமீசோ குத்தமின் துபிரின் வகுவமின சுவாதிக்கு, அந்த ஆடை வந்து கிழிஞ்சிருந்தது பின்னாடி இருந்து கிழிஞ்சிருந்தால் அவர் தப்பிச்சு ஓடும்போது அந்த பெண்ணு பின்னாடி இருந்து பிடிச்சிருக்கும் என்கிறதுக்கு அது எவிடன்ஸ். இப்ப யாருமே சாட்சி சொல்றதுக்கு இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் உண்மையாளனாக இருந்ததுனால அல்லாஹ் ஒருத்தரை சாட்சிக்கு கொண்டு வர்றார். அவர் வந்து அந்த நியாயத்தை கண்டுபிடிக்கிறார். அந்த பெண்ணு வந்து அது மறுக்க முடியாம திணறி போன ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எதுக்கு எடுத்து காட்டுறான்னா, நம்ம நியாயமாக நேர்மையாக இருந்தால் நம்மளுடைய நியாயத்தை யாரு வந்து மறைக்கிறதுக்கு முயற்சி செய்தாலும் ஒரு காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானத்தால் அதை வெளியில கொண்டு வருவான். அதற்குண்டான ஒரு எவிடன்ஸ் என்னைக்குமே இந்த உலகத்தில் இருக்கும். அதனால தானே எவ்வளவு கொலைகள், கொள்ளைகள் திட்டம் போட்டு செய்த பிறகும் அதை சாட்சிகள் மூலமாக மறுக்கிறதுக்குண்டான அனைத்து முயற்சிகள் செய்த பிறகும் வாதாடுவதற்கு திறமை கொண்ட வக்கீல் மூலமாக வாதாடின பிறகும் ஒரே ஒரு சாட்சியின் மூலமாக, ஒரே ஒரு ஆதாரத்தின் மூலமாக அதெல்லாத்தையும் தள்ளிவிட்டு நியாயம் வென்றது எத்தனையோ உதாரணங்கள் வரலாறு நம்ம பார்க்கலாம். எதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எடுத்து காட்டுறான்னா, யாருமே என்னுடைய நியாயத்தை தெரியாதுங்கிறதுக்காக நீங்களும் அநியாயக்காரர்கள் கூட போயிடாதீங்க, நீங்க சத்தியத்தில் இருங்கள், நியாயத்தில் இருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த நியாயத்தை வெளியே கொண்டு வருவான் என்பதற்கு இந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உதாரணத்தை காட்டுறான். இதே யூசுப் அலைஹிஸ்ஸலாமே கிணத்துல தள்ளிவிட்டு அவருடைய ஆடையில ஆட்டினுடைய ரத்தத்தை வந்து கொண்டு வந்து பாப்பாவிடத்தில் காட்டி, உங்க மகனை வந்து ஓனாய் பிடிச்சிருச்சு சொல்லும் பொழுது அந்த பாப்பா அது நம்பல, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு என்பது ஏன் நம்பினா, பொய் வந்து என்னைக்குமே எப்படிப்பட்ட விஷயத்துல ஜோடனைகள் செய்தாலும் அது நிக்காது என்பது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ரெண்டு உதாரணங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு காட்டி தருகிறான். இதே மாதிரி குர்ஆன்ல ஏராளமான உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். இதிலிருந்து என்ன நமக்கு உள்ள படிப்பினா, உண்மை பேசக்கூடியவர்களாக, நியாயம் பேசக்கூடியவர்களாக, நியாயத்துக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக நாம் சொல்லக்கூடிய கொள்கையிலே
உறுதியாக இருக்கிறதாக இருந்தால் அதுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லடியார்கள் இந்த மனைவரை மாக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.